சஜித் பிரேமதாச சுதந்திர தினத்தை அனுபவிக்க கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோமா? காப்பாற்றுமாறு மஹிந்தவிடம் அழுது விளம்பிய அருந்திக்கு இலங்கையில் அதிகாரிகளின் முடிவுக்கு எதிர்ப்பு. இந்திய வெளியுறவு அமைச்சரை நாடும் ஸ்டாலின். வடக்கில் பெருமளவில் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருள். நாட்டு மக்களுக்கு நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. கண்ணீரால் அதிர்ந்த தமிழர் தேசம், வேட்டுக்களினால் அதிர்ந்த தென்னிலங்கை. தமிழர் பகுதியில் இப்படி ஒரு அவலம், பெண்ணொருவர் மீது கொடூர தாக்குதல். நாட்டின் தேசிய தலைவர்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் வென்றெடுத்த சுதந்திரத்தை இப்போது முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோமா? இன்றளவிலே எமது நாட்டில் பெரும்பாலான மக்கள் பொருளாதார ரீதியான சுதந்திரத்தை இழந்திருக்கின்றார்கள். எனவே எமது தேசிய தலைவர்கள் போராடி பெற்றுக்கொண்டு சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதனை முழுமையாக அனுபவிப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அறைகூவல் விடுத்துள்ளார். கொள்ளப்பட்டி பொல்வத்த ஸ்ரீ தர்மகீர்த்திய ராமையவிற்கு நேற்று வெள்ளிக்கிழமை விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு விகாரியின் பிரதம தேரர் ஸ்ரீலங்கா ராமஞ்சு மகாநிகாய பீடாதிபதி அக்கமக்கா பண்டித திரிவிடக மகுளேவ ஸ்ரீ விமலாபிநந்தன தேரரின் வழிகாட்டலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 74வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஏகாதிபத்திய வாதத்திடமிருந்து நாட்டை மீண்டு சுதந்திரத்தை வென்றெடுப்பதற்காகவும் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்காகவும் போராடிய அனைவரையும் 74வது சுதந்திர தின நாளில் நினைவு கூறுகின்றோம். சுயாதீனத்துவம், இறையாண்மை என்பவற்றை பாதுகாத்துக் கொண்டு நாம் நாடு என்ற ரீதியில் முன்னோக்கி பயணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கிய உத்தரவுக்கு அமையவே அருந்திக பெர்னாண்டோ ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து விலகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராகமி மருத்துவமிடம் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அருந்திக பெர்னாண்டோ நேற்று முன்தினம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் ராகமி மருத்துவ பீட மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அருந்திக பெர்னாண்டோவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி உத்தரவிடவில்லை எனவும் எதனூல் கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட வர்த்தகரை வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வந்து பிணையில் விடுதலையாகவுள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தமையும் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் இந்த உத்தரவு கிடைத்ததும் அருந்திக பெர்னாண்டோ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார். அவர் பிரதமரின் எதிரில் அழுது புலம்பி தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த பிரச்சனையில் தலையிட முடியாது என கூறி பிரதமர் மறுத்துள்ளார். இதனால் அருந்திக பெர்னாண்டோ இறுதியில் தனது ராஜாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக பேசப்படுகின்றது. கச்சதீவு புனித அந்தோனியர் தேவாலய ஆண்டு திருவிழாவில் பங்கேற்ற தமிழக மீனவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இந்நிகழ்வில் தமிழக மீனவர்களும் பங்கேற்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். எதிர்வரும் மார்ச் 11 மற்றும் 12 தேதிகளில் கச்சதீவில் இடம்பெறும் திருவிழாக்களில் பங்கேற்க விரும்பும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பான பயணத்தை மாநில அரசாங்கம் இலகுவாக்கியுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு பல்வேறு காரணங்களை கூறி தமிழகத்தைச் சேர்ந்த அடியார்களுக்கு இலங்கை அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர். தமிழக மீனவர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் கச்சதீவு புனிய அந்தோனியர் ஆலயத்துடன் ஆன்மீக மற்றும் உணர்வு ரீதியான தொடர்பை கொண்டுள்ளனர். மேலும் பல தசாப்தங்களாக இந்த பாரம்பரிய நிகழ்வில் பங்கேற்று வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை அதிகாரிகள் செயற்பாடு மீனவ சமூகத்தினரிடையே ஆழ்ந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாண அரசாங்க அதிபரின் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கச்சதீவு திருவிழாவில் இலங்கையினர்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்குவது என்ற முடிவு எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் எருக்கலம்பட்டி பகுதியில் 1 கோடி ரூபாய் சந்தை பெறுமதி கொண்ட ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் மீட்பின் போது 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இலங்கைக்கு பெரும்பாலும் போதைப் பொருட்கள் கடல் வழியாகவே கடத்தி வரப்படுகின்றன. இதன்படி நாள்தோறும் போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்படுவதும் அது தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து வருகின்றது. வடக்கு கிழக்கு மற்றும் தென்பகுதி கடற்பிரதேசங்களிலேயே போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான சம்பவங்கள் பெருமளவில் பதிவாகி வருகின்றன. இலங்கையில் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இவ்வாறு எதிர்வரும் நாட்களில் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படலாம் என அந்த சபை எச்சரித்துள்ளது. தற்போதைய காலநிலை காரணமாக பிரதான நீர் ஆதாரங்களின் நீர்மட்டங்களில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போது நாளாந்த நீர் நுகர்வு மிக அதிகமாக உள்ளதாக நீர்வள சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நீரை பயன்படுத்துவதுடன் அதனை வீண்விரயமாக்குவதனை தவிர்க்குமாறு நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்காவின் 74வது சுதந்திர தினமான நேற்றைய தினம் நாடு முழுவதும் மாறுபட்ட விதங்களில் கொண்டாட்டம் அனுஷ்டிக்கப்பட்டும் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் பல இடங்களிலும் கரிநாளாக பிரகடனப்படுத்தி போராட்டங்களையும் பேரணிகளையும் முன்னெடுத்துள்ளனர். இதேவழி நாடு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கும் நிலையிலும் டொலருக்கான கேள்வி உள்ள நிலையிலும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் தென்னிலங்கையில் பெருமெடுப்பில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் பிரச்சினை பெரியவர்களின் கைகலப்பாக மாறியதால் பெண்ணொருவர் மீது கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவம் தமிழர் பகுதியில் அரங்கேறியுள்ளது. முள்ளிவாய்க்கால் கிழக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதில் அப்பெண் காயமடைந்துள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவிக்கையில், பாடசாலை பிள்ளைகளுக்கிடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு பெற்றோரை முரண்பட வைத்து தாக்குதல் முடிந்துள்ளது. ஒரே குடும்பத்தினை சேர்ந்த உறவினர்களான 5 பேர் எனது வீடு புகுந்து வந்து என்னை அடித்து கத்தியாலும் வெட்டியுள்ளார்கள். அத்தோடு எனது வீட்டுக்கு தீ வைத்து வீட்டின் ஒரு பகுதி எரிந்துள்ளது. கதவினை உடைத்துள்ளார்கள். இந்நிலையில் நான் கல்லால் அவர்களை அடித்தேன். என்னை அடிக்க வந்த ஒருவரின் மண்டையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்து அதனூடாக நான் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். வீட்டில் எனது கணவர் 4 பிள்ளைகளுடன் இருந்த வேளை இரவு நேரம் மண்வெட்டி பிடியால் கணவன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் வீட்டையும் சேதப்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். சஜித் பிரேமதாஸ் சுதந்திர தினத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோமா? காப்பாற்றுமாறு மகிந்தவிடம் அழுது விளம்பிய அருந்திக்கு. இலங்கையில் அதிகாரிகளின் முடிவுக்கு எதிர்ப்பு. இந்திய வெளியுறவு அமைச்சரை நாடும் ஸ்டாலின். வடக்கில் பெருமளவில் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருள். நாட்டு மக்களுக்கு நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. கண்ணீரால் அதிர்ந்த தமிழர் தேசம், வேட்டுக்களினால் அதிர்ந்த தென்னிலங்கை. தமிழர் பகுதியில் இப்படி ஒரு அவலம், பெண்ணொருவர் மீது கொடூர தாக்குதல்.